பென்யமீனரில் சங்காரம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டுக்கு போய் அங்கே கர்த்தருடைய சன்னதியில் அல்லது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சன்னதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்நாட்களில் அங்கே இருந்தது. ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகன் பினகாஸ் அந்நாட்களில் அவருடைய சன்னதியில் நின்றான். எங்கள் சகோதரராகிய பென்னமின் புத்திரரோட பின்னும் யுத்தம் என்ன புறப்படலாமா புறப்படலாகாதா என்று அவர்கள் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர், போங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கிபியாவை சுற்றிலும் பதிவடை ஆட்களை வைத்து மூன்றாம் நாளிலே பென்யமின் புத்திரருக்கு விரோதமாய் போய் முன் இரண்டு தரம் செய்தது போல கிபியாவுக்கு சமீபமாய் போருக்கு அணிவகுத்து நின்றார்கள். அப்பொழுது பென்யமின் புத்திரர் ஜனத்திற்கு விரோதமாக புறப்பட்டு பட்டணத்தை விட்டு அப்பாலை வந்து வெளியிலே பெத்தேலுக்கும் கிபியாவுக்கும் போகிற இரண்டு வழிகளில் இஸ்ரவேல் ஜனத்தில் ஏறக்குறைய 30 பேரை முதல் இரண்டு தரம் செய்தது போல வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள். முன்போல நமக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுகிறார்கள் என்று பென்யமின் புத்திரர் சொன்னார்கள். இஸ்ரவேல் புத்திரரோ அவர்களை பட்டணத்தை விட்டு அப்பாலே இருக்கிற வழியிலே வரப்பண்ணும்படிக்கு நாம் ஓட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் தங்கள் ஸ்தானத்திலிருந்து எழும்பி பாகால் தாமாரிலே யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். இஸ்ரவேலரில் கிபியாவின் பள்ளத்தாக்கிலே பதிவிருந்தவர்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அவர்களில் எல்லா இஸ்ரவேலிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 10,000 பேர் கிபியாவுக்கு எதிரே வந்தார்கள். யுத்தம் பலத்தது, ஆனாலும் தங்களுக்கு விக்கிரம் நேரிட்டது என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முன்பாக பென்யமீனை முறிய அடித்தார். அந்நாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பென்யமீனிலே பட்டயம் உருவுகிற ஆட்களாகிய 25,100 பேரை சங்கரித்தார்கள். இஸ்ரவேலர் கிபியாவுக்கு அப்பாலே வைத்த பணிவிடையை நம்பியிருந்தபடியினாலே பென்யமீனருக்கு இடம் கொடுத்தார்கள். அதனாலே அவர்கள் முறிய அடிக்கப்படுகிறார்கள் என்று பென்யமீன் புத்திரருக்கு காணப்பட்டது. அப்பொழுது பதிவிட இருந்தவர்கள் தீவிரமாய் கிபியாவின் மேல் பாய்ந்து பரவி பட்டணத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் பட்டய கருக்கினாலே வெட்டினார்கள். பட்டணத்திலிருந்து மகா பெரிய புகையை எழும்பு பண்ணுவதே இஸ்ரவேலருக்கும் பதிவிடைக்காரருக்கும் குறிக்கப்பட்ட அடையாளமாயிருந்தது. ஆகையால் இஸ்ரவேலர் யுத்தத்திலே பின்வாங்கின போது பென்யமீனர் முந்தின யுத்தத்தில் நடந்தது போல அவர்கள் நமக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுகிறார்களே என்று சொல்லி இஸ்ரவேலரில் ஏறக்குறைய 30 பேரை வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள். பட்டணத்திலிருந்து புகையானது ஸ்தம்பம் போல உயர எழும்பின போது பென்யமீனர் பின்னாக பார்த்தார்கள். இதோ பட்டணத்தின் அக்னி ஜுவாலை வான பரியந்தம் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேலர் திரும்பிக் கொண்டார்கள். பென்யமீன் மனுஷரோ தங்களுக்கு விக்கினம் நேரிட்டதைக் கண்டு திகைத்து இஸ்ரவேல் புத்திரரை விட்டு வனாந்திரத்திற்கு போகிற வழிக்கு நேராக திரும்பி ஓடிப்போனார்கள். ஆனாலும் யுத்தம் அவர்களை தொடர்ந்தது. பட்டணங்களில் இருந்தவர்களும் தங்கள் நடுவே அகப்பட்டவர்களை கொன்று போட்டார்கள். இப்படியே பென்யமீனரை வளைந்து கொண்டு துரத்தி கிபியாவுக்கு கிழக்கு புறமாக வருமட்டும் அவர்களை லேசாய் மிதித்து போட்டார்கள். இதனால் பென்யமீனரிலே 11,000 பேர் விழுந்தார்கள். அவர்கள் எல்லாரும் பலவான்களாயிருந்தார்கள். மற்றவர்கள் விலகி வனாந்திரத்தில் இருக்கிற ரிம்மோன் கண்மலைக்கு ஓடிப்போனார்கள். அவர்களில் இன்னும் 5,000 பேரை வழிகளிலே கொன்று மற்றவர்களை சீலோ மட்டும் பின்தொடர்ந்து அவர்களில் 2,000 பேரை வெட்டி போட்டார்கள். இவ்விதமாய் பென்யமீனரில் அந்நாளில் விழுந்தவர்கள் எல்லாரும் 25,000 பேர். அவர்கள் எல்லாரும் பட்டயம் உருவுகிற பலவான்களாயிருந்தார்கள். 600 பேர் திரும்பிக் கொண்டு ஓடி வனாந்திரத்தில் இருக்கிற ரிம்மோன் கண்மலைக்கு போய் ரிம்மோன் கண்மலையில 4 மாதம் இருந்தார்கள். இஸ்ரவேலரோ பென்யமின் புத்திரர் மேல் திரும்பி பட்டணத்தில் மனுஷர் தொடங்கி மிருகங்கள் மட்டும் கண்டவைகள் எல்லாவற்றையும் பட்டய கருக்கினால் வெட்டி கண்ட பட்டணங்களையெல்லாம் அக்னியால் கொளுத்தி போட்டார்கள்.
இஸ்ரவேல் புத்திரர் மூன்றாம் நாளிலே பென்னிமீன் புத்திரருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறார்கள். மூன்றாம் நாளிலே இஸ்ரவேலருக்கு முழுமையான வெற்றி கிடைக்கிறது. நீதிக்காக போராடும் போது முடிவிலே நீதிக்கு ஜெயம் கிடைக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் இதற்கு முன்பு இரண்டு நாட்களாக பென்னிமீன் புத்திரரோடு யுத்தம் பண்ணினார்கள். அவர்களுக்கு இரண்டு நாட்களிலும் தோல்வி உண்டாயிற்று. இஸ்ரவேலர் இதுவரையிலும் யுத்தம் பண்ண போனபோது இரண்டு காரியங்களை நம்பினார்கள். அவையாவன, அவர்களுடைய நோக்கம் நல்லது, நீதியானது. அவர்களுடைய யுத்த வீரரின் எண்ணிக்கை பென்னியமீனரின் எண்ணிக்கையை விட அதிகமானது. இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் நீதியும் பலமும் இருக்கிறது என்பது மெய்தான். இவை இரண்டுமே இஸ்ரவேலருக்கு அனுகூலமாயிருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கிருபையை அதிகமாய் நம்பாமல் தங்களுடைய சுய நீதியையும் தங்களுடைய சேனையின் திரளான எண்ணிக்கையையும் அதிகமாய் நம்புகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு பென்னியமீனரோடு நடைபெற்ற யுத்தத்தில் இரண்டு நாட்களாக தோல்வி உண்டாயிற்று. மூன்றாம் நாளிலே இஸ்ரவேலர் தங்களுடைய தப்பிதங்களை புரிந்து கொள்கிறார்கள். தங்களை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். கர்த்தரை துதித்து அவரை ஆராதிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் இதுவரையிலும் தங்களுடைய சுய நீதியை நம்பினார்கள். கர்த்தருடைய பிரசன்னமும் அவருடைய ஆசீர்வாதமும் தங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று இஸ்ரவேலர் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் கர்த்தரிடத்தில் இதற்காக ஜெபம் பண்ணவும் இல்லை. தங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கமாய் இருப்பதினால் கர்த்தருடைய பிரசன்னம் தங்களோடு கூட இருக்கும் என்று அவர்களாகவே நினைத்துக் கொள்கிறார்கள். தாங்கள் நல்ல நோக்கத்திற்காக யுத்தம் பண்ணுவதினால் கர்த்தர் தங்களை ஆசீர்வதிப்பார் என்றும் யுத்தத்திலே தங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்றும் இஸ்ரவேல் புத்திரர் தாங்களாகவே நினைத்துக் கொள்கிறார்கள். வெற்றி நிச்சயம் என்று உறுதியாய் நம்பி இஸ்ரவேல் புத்திரர் முதல் நாள் யுத்தத்திற்கு போகும் முன்பாக கர்த்தரிடத்தில், எங்கள் யார் முந்தி போய் பென்னிமீன் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று கேட்டார்கள். இரண்டாவது நாளிலே யுத்தம் பண்ண புறப்படுவதற்கு முன்பாக, எங்கள் சகோதரராகிய பென்னிமீன் புத்திரரோட திரும்பவும் யுத்தம் கலக்க போவோமா என்று கேட்டார்கள். இப்போதோ இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரிடத்தில் யுத்தத்தை பற்றியே பேசவில்லை. அவர்கள் கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சன்னதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சன்னதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார்கள். தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்நாட்களில் அங்கே இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது தங்களுடைய பாவங்களை அங்கீகரிக்கிறார்கள். கர்த்தருடைய சன்னதியில் பாவ நிவாரண பலிகளை செலுத்துகிறார்கள். தாங்கள் கர்த்தரை சார்ந்து ஜீவிப்பதை அங்கீகாரம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய உதவி இல்லாமல் தங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை இஸ்ரவேல் புத்திரர் அங்கீகரித்து கர்த்தருடைய சன்னதியில் அழுது ஜெபம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேலர் கர்த்தருடைய சன்னதியில் அழுது ஜெபித்து உபவாசித்து பலிகளை செலுத்தி கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார்கள். அந்நாட்களில் ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகன் பெனகாஸ் கர்த்தருடைய சன்னதியில் நிற்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சமூகத்திலே, எங்கள் சகோதரராகிய பென்னிமீன் புத்திரரோட பின்னும் யுத்தம் பண்ண புறப்படலாமா புறப்படலாகாதா என்று விசாரிக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர், போங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் இதற்கு முன்பு இரண்டு தரம் கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். அப்போது கர்த்தர் யூதா முந்தி போக வேண்டும் என்றும் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் என்றும் பதில் கொடுத்தார். இஸ்ரவேல் புத்திரருக்கு யுத்தத்திலே வெற்றி கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லவில்லை. ஆனாலும் இப்போதோ கர்த்தர் அவர்களிடம், போங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையிலே ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்கிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கு பென்னியமீன் புத்திரர் மீது வெற்றி கிடைக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் இதற்கு முன்பு தங்களுடைய சுய பலத்தை நம்பினார்கள். தங்களுடைய சேனையில் உள்ள திரளான யுத்த வீரரை நம்பினார்கள். ஆகையினால் அவர்கள் யுத்த தந்திரங்களையோ யுத்த வியூகங்களையோ வகுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. தங்களுடைய சேனையின் திரளான எண்ணிக்கையை பார்த்து பென்னியமீன் புத்திரர் பயந்து ஓடிப்போவார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் பென்னியமீன் புத்திரரோ இஸ்ரவேலருக்கு பயந்து ஓடவில்லை. அவர்கள் முதலாம் நாளிலே இஸ்ரவேலரில் 22,000 பேரையும் இரண்டாம் நாளிலே 18,000 பேரையும்
வெட்டி சங்காரம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மூன்றாம் முறையாக பென்யமீனருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறார்கள். இப்போது அவர்கள் தங்களுடைய சுய பலத்தையும் சேனையின் திரளான எண்ணிக்கையையும் நம்பாமல் கர்த்தருடைய கிருபையையும் அவருடைய வார்த்தையையும் நம்புகிறார்கள். பென்யமீனரோடு யுத்தம் பண்ணுவதற்கு யுத்த வியூகங்களையும் ஜபத்தோடு வகுக்கிறார்கள். யுத்தத்திலே இஸ்ரவேல் புத்திரரின் கைகள் வலுவாக இருந்தால்தான் அவர்களால் யுத்தத்திலே ஜெயிக்க முடியும். அதே வேளையில் தங்கள் கைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்னும் யுத்த வியூகங்களும் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் திரளான யுத்த வீரர் இருந்தாலும் அவர்களை தங்களுடைய யுத்த வியூகங்களின்படி பயன்படுத்த வேண்டும். யுத்தம் பண்ண போகும்போது எந்த விதமான கட்டுப்பாடும் திட்டங்களும் இல்லாமல் மொத்தமாக போனால் யுத்த களத்திலே மொத்தமாக அழிவு வரும். இஸ்ரவேல் புத்திரர் கிபியாவை சுற்றிலும் பதிவிடை ஆட்களை வைக்கிறார்கள். அவர்கள் மூன்றாம் நாளிலே பென்யமீன் புத்திரருக்கு விரோதமாக போய் முன் இரண்டு தரம் செய்தது போல கிபியாவுக்கு சமீபமாய் போருக்கு அணிவகுத்து நிற்கிறார்கள். யுத்தத்தை ஆரம்பித்து மூன்றாம் நாளில் இவர்கள் பென்யமீன் புத்திரருக்கு விரோதமாக போகவில்லை. மூன்றாம் நாளில் அவர்கள் கர்த்தருடைய சன்னிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சன்னிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இடுகிறார்கள். ஆகையினால் இந்த வசனத்தில் மூன்றாம் நாள் என்பது அவர்கள் யுத்தம் பண்ணிய மூன்றாவது நாளை குறிக்கும். இந்த நாள் அவர்கள் யுத்தம் பண்ண ஆரம்பித்து நான்காவது நாளாகும். இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிவிடை வைத்து யுத்தம் பண்ணுவது புதுமையான யுத்த வியூகம் அல்ல. அவர்களுடைய முற்பிதாக்கள் ஆயி பட்டணத்தை பிடித்தபோது பதிவிடை வைத்து அதை பிடித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் சேனையின் ஒரு பகுதி கிபியாவுக்கு சமீபமாய் போருக்கு அணிவகுத்து நிற்கிறார்கள். அவர்கள் கிபியாவின் கோட்டை வாயிலை நோக்கி முன்னேறி போகிறார்கள். பென்யமீன் புத்திரரோ கிபியாவின் கோட்டைக்குள்ளே யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய சேனையின் ஒரு பகுதி கிபியாவுக்கு சமீபமாய் போருக்கு அணிவகுத்து நின்றபோது பென்யமீன் புத்திரர் ஜனத்திற்கு விரோதமாய் புறப்பட்டு பட்டணத்தை விட்டு அப்பாலே வருகிறார்கள். பென்யமீனர் வெளியிலே பெத்தியலுக்கும் கிபியாவுக்கும் போகிற இரண்டு வழிகளில் இஸ்ரவேல் ஜனத்தில் ஏறக்குறைய 30 பேரை முதல் இரண்டு தரம் செய்தது போல வெட்டவும் கொல்லவும் தொடங்குகிறார்கள். முன்போல நமக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுகிறார்கள் என்று பென்யமீன் புத்திரர் சொல்லுகிறார்கள். பென்யமீன் புத்திரருக்கு இஸ்ரவேல் புத்திரரின் யுத்த வியூகம் தெரியாது. இஸ்ரவேல் புத்திரர் கிபியாவை சுற்றிலும் பதிவுடை ஆட்களை வைத்திருக்கிறார்கள் என்பது தெரியாமலேயே பென்யமீனர் கிபியா பட்டணத்தை விட்டு வெளியே வந்து இஸ்ரவேல் ஜனத்தை துரத்திக் கொண்டு ஓடுகிறார்கள். இது இஸ்ரவேல் புத்திரரின் யுத்த வியூகம். இஸ்ரவேல் புத்திரரோ அவர்களை பட்டணத்தை விட்டு அப்பாலே இருக்கிற வழிகளிலே வரப்பண்ணும்படிக்கு நாம் ஓட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். பட்டணத்து உள்ளே இருக்கும் பென்யமீன் கோத்திரத்தாரை வெளியே வரவழைப்பதற்கு ஒரு வியூகம் வகுக்கப்படுகிறது. ஆயி பட்டணத்தின் மீது இஸ்ரவேல் புத்திரர் பதிவிருந்து தாக்கியது போன்று இங்கும் பதிவிருந்து தாக்குகிறார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லோரும் தங்கள் ஸ்தானத்திலிருந்து எழும்பி பாகால் தாமாரிலே யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறார்கள். இஸ்ரவேலரில் கிபியாவின் பள்ளத்தாக்கிலே பதிவிருந்தவர்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அவர்களில் எல்லா இஸ்ரவேலிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 10,000 பேர் கிபியாவுக்கு எதிரே வருகிறார்கள். யுத்தம் பலக்கிறது. ஆனாலும் தங்களுக்கு விக்கினம் நேரிட்டது என்று பென்யமீனர் அறியாதிருக்கிறார்கள். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் தங்களுக்கு அழிவு வருகிறது என்பதை பென்யமீன் புத்திரர் அறியாதிருக்கிறார்கள். இவர்கள் ஆண் புணர்ச்சியின் மீது மோகம் கொண்டது நிமித்தமாகவும் மோசையின் பிரமாணத்தின் பிரகாரம் ஆண் புணர்ச்சிக்காரரை தண்டியாமற் போனது நிமித்தமாகவும் கர்த்தர் பென்யமீன் புத்திரரை தண்டிப்பதற்கு சித்தம் கொள்கிறார். இஸ்ரவேலில் வேசித்தனத்திற்கும் கற்பழிப்புக்கும் விபசாரத்திற்கும் மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முன்பாக பென்யமீனை முறியடிக்கிறார். அந்நாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பென்யமீனிலே பட்டயம் உருவுகிற ஆட்களாகிய 25,100 பேரை சங்கரிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய சொந்த பலத்தினால் பென்யமீன் புத்திரரோடு முதல் இரண்டு நாட்களில் யுத்தம் பண்ணினார்கள். அதில் 40,030 யுத்த வீரர் மரித்து போனார்கள். இப்போது கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முன்பாக பென்யமீனை முறியடிக்கிறார். ஒரே நாளில் பென்யமீன் கோத்திரத்தாரின் ஏறத்தாழ
யுத்த வீரர் அனைவருமே அழிந்து போகிறார்கள். இஸ்ரவேலர் கிபியாவுக்கு அப்பாலே வைத்த பதிவடையை நம்பியிருந்தபடியினாலே பென்யமீனருக்கு இடம் கொடுக்கிறார்கள். அதனாலே அவர்கள் முறிய அடிக்கப்படுகிறார்கள் என்று பென்யமீன் புத்திரருக்கு காணப்படுகிறது. அப்பொழுது பதிவிட இருந்தவர்கள் தீவிரமாய் கிபியாவின் மேல் பாய்ந்து பரவி பட்டணத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரையும் பட்டய கருக்கினால் வெட்டுகிறார்கள். பட்டணத்திற்குள் எத்தனை பேர் வெட்டப்பட்டார்கள் என்று எண்ணிக்கை தெரியவில்லை. யுத்த களத்தில் பென்யமீன் புத்திரரில் 25,100 யுத்த வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். பட்டணத்திலிருந்து மகா பெரிய புகையை எழும்ப பண்ணுவதே இஸ்ரவேலருக்கும் பதிவிடைக்காரருக்கும் குறிக்கப்பட்ட அடையாளமாயிருக்கிறது. ஆகையால் இஸ்ரவேலர் யுத்தத்திலே பின்வாங்கின போது பென்யமீனர் முந்தினி யுத்தத்தில் நடந்தது போல அவர்கள் நமக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுகிறார்களே என்று சொல்லி இஸ்ரவேலரில் ஏறக்குறைய 30 பேரை வெட்டவும் கொல்லவும் தொடங்குகிறார்கள். பட்டணத்திலிருந்து மகா பெரிய புகையை எழும்ப பண்ணுவது இங்கு குறிக்கப்பட்ட அடையாளமாகும். ஆயி பட்டணத்தின் மீது யுத்தம் பண்ண போகும்போதும் யுத்த வீரருக்கு இதுவே அடையாளமாக இருந்தது. கிபியா பட்டணத்திலிருந்து புகையானது ஸ்தம்பம் போல உயரே எழும்பிற போது பென்யமீனர் பின்னாக பார்க்கிறார்கள். இதோ பட்டணத்தின் அக்கினி ஜுவாலை வானபரியந்தம் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேலர் திரும்பிக் கொள்கிறார்கள். பென்யமீன் மனுஷரோ தங்களுக்கு விக்கினம் நேரிட்டதை கண்டு திகைக்கிறார்கள். பென்யமீனர் இஸ்ரவேல் புத்திரரை விட்டு வனாந்திரத்திற்கு போகிற வழிக்கு நேராய் திரும்பி ஓடி போகிறார்கள். ஆனாலும் யுத்தம் அவர்களை தொடர்கிறது. பட்டணங்களில் இருந்த இஸ்ரவேல் புத்திரரும் தங்கள் நடுவே அகப்பட்ட பென்யமீனரை கொன்று போடுகிறார்கள். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் பென்யமீனரை வளைந்து கொண்டு துரத்தி கிபியாவுக்கு கிழக்கு புறமாக வருமட்டும் அவர்களை லேசாய் மிதித்து போடுகிறார்கள். இதனால் பென்யமீனரிலே 11,000 பேர் விழுகிறார்கள். அவர்கள் எல்லோரும் பலவான்களாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பென்யமீனரை வளைந்து கொள்கிறார்கள். பென்யமீன் புத்திரர் நடுவில் ஆச்சரியமும் குழப்பமும் உண்டாயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய உதவியினால் பென்யமீனரை லேசாய் மிதித்து போடுகிறார்கள். நியாயாதிபதிகள் 20:46 வசனத்தில் பென்யமீனரில் 25,000 பேர் விழுந்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 20:44-45 ஆகிய வசனங்களில் பென்யமீனரில் 18,000 பேரை தொடர்ந்து மேலும் 5,000 பேரும் 2,000 பேரும் விழுந்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் சேர்ந்து 25,000 பேராகும். நியாயாதிபதிகள் 20:35 வசனத்தில் பென்யமீனரில் 25,100 பேர் சங்கரிக்கப்பட்டார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதில் அதிகமாக இருக்கும் 100 பேர் முதல் 2 யுத்தத்தின் போது மறித்து போயிருக்கலாம். இவ்வாறாக பென்யமீனரில் விழுந்தவர்களின் எண்ணிக்கை 25,100 யுத்த வீரர்கள் ஆயிற்று. இவர்கள் போக மேலும் 600 பேர் ரிம்மோன் கண்மலைக்கு தப்பி ஓடுகிறார்கள். மேலும் 1,000 பேர் வேறு எங்காவது தப்பி ஓடியிருக்கலாம். இவ்வாறாக பென்யமீன் புத்திரருடைய யுத்த வீரர்களின் தொகை யுத்தம் ஆரம்பமான போது 26,700 பேராக இருந்தது. பென்யமீனரில் மற்றவர்கள் விலகி வனாந்திரத்தில் இருக்கிற ரிம்மோன் கண்மலைக்கு ஓடிப்போகிறார்கள். இஸ்ரவேலர் பென்யமீனரில் இன்னும் 5,000 பேரை வழிகளிலே கொன்று மற்றவர்களை கீதோ மட்டும் பின்தொடர்ந்து அவர்களில் 2,000 பேரை வெட்டி போடுகிறார்கள். இவ்விதமாய் பென்யமீனரில் அந்நாளில் விழுந்தவர்கள் எல்லோரும் 25,000 பேர். அவர்கள் எல்லோரும் பட்டயம் உருவுகிற பலவான்களாயிருக்கிறார்கள். பென்யமீனரில் 600 பேர் திரும்பிக் கொண்டு ஓடி வனாந்திரத்தில் இருக்கிற ரிம்மோன் கண்மலைக்கு போய் ரிம்மோன் கண்மலையிலே 4 இருக்கிறார்கள். இந்த 600 பேரும் மேலும் பென்யமீன் புத்திரரில் 1,000 பேரும் ரிம்மோன் கண்மலைக்கு ஓடி போகிறார்கள். பழைய ஏற்பாட்டின் சில பதிப்புகளில் நியாயாதிபதிகள் 20:15 வசனத்தில் பென்யமீன் மனுஷரில் பட்டயம் உருவுகிற மனுஷரின் லக்கம் 25,700 பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதன் பிரகாரம் ரிம்மோன் கண்மலைக்கு தப்பி ஓடினவர்கள் மொத்தம் 600 பேர் மட்டுமே ஆகும். இஸ்ரவேலரோ பென்யமீன் புத்திரர் மேல் திரும்பி பட்டணத்தில் மனுஷர் தொடங்கி மிருகங்கள் மட்டும் கண்டவைகள் எல்லாவற்றையும் பட்டய கருக்கினால் வெட்டி கண்ட பட்டணங்களையெல்லாம் அக்கினியினால் கொளுத்தி போடுகிறார்கள். எத்தனை பட்டணங்கள் என்று தெளிவாக கூறப்படவில்லை. ஒவ்வொரு பட்டணத்திலும் எத்தனை மனுஷர் மடிந்தார்கள் என்னும் விவரமும் தெரியவில்லை.
பென்யமீனரால் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண முடியவில்லை. முதல் இரண்டு நாளிலும் பென்யமீனர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் திட மனதோடு தைரியமாய் யுத்தம் பண்ணினார்கள். ஆனால் மூன்றாம் நாளிலோ பென்யமீனர் இஸ்ரவேலருக்கு பயந்து ஓடுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சமூகத்தில் ஜபம் பண்ணி யுத்த வியூகங்களை வகுத்தார்கள். தாங்கள் வகுத்த வியூகங்களின் பிரகாரம் இஸ்ரவேல் புத்திரர் யுத்தம் பண்ணுகிறார்கள். கர்த்தரே இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் பென்யமீன் புத்திரர் எல்லோரையும் சுற்றி வளைத்து சங்காரம் பண்ணுகிறார்கள். பென்யமீன் புத்திரர் இஸ்ரவேலருக்கு விரோதமாக தோற்றி ஓடி போகும்போது தங்களுடைய பாவங்களினாலும் குற்ற உணர்வுகளினாலும் அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போகிறது. இஸ்ரவேல் புத்திரரின் கைகள் பென்யமீனருக்கு விரோதமாய் திரும்பி இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரருக்கும் பென்யமீனருக்கும் நடைபெற்ற யுத்தத்தில் முதல் இரண்டு நாள் யுத்தத்தில் பென்யமீனருக்கு வெற்றி கிடைத்தது. மூன்றாம் நாள் யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக தங்களுக்கு எப்போதும் போல வெற்றி கிடைக்கும் என்று பென்யமீனர் நம்பிக்கையோடு இருந்தார்கள். ஆனால் பென்யமீனருக்கு மூன்றாம் நாளிலே வெற்றி கிடைக்கவில்லை. பென்யமீனரை போலவே இந்த பிரபஞ்சத்தில் துன்மார்க்கர் சிறிது காலம் செழித்திருக்கிறார்கள். துன்மார்க்கருடைய கைகளின் கிரியைகளும் பிரயாசங்களும் அவர்களுக்கு நன்மைகளையும் வெற்றிகளையும் தருகிறது. ஆனால் துன்மார்க்கருக்கு வரும் நன்மைகள் அவர்களுக்கு நிலைத்திருக்காது. கர்த்தர் அவருடைய வெற்றிகளை தோல்வியாக மாற்றுவார். பென்யமீனருக்கு ஆரம்பத்திலே வெற்றி கிடைத்தது, ஆனால் முடிவிலே தோல்வி உண்டாயிற்று. துன்மார்க்கரின் சமாதானமும் சந்தோஷமும் நிலைத்திருப்பதில்லை. இஸ்ரவேல் புத்திரர் கிபியாவுக்கு விரோதமாக அந்த பட்டணத்தை சுற்றிலும் பதிவிட இருக்கிறார்கள். ஆனால் பென்யமீனருக்கு இஸ்ரவேலரின் பதிவிடையை பற்றி ஒன்றும் தெரியவில்லை. இஸ்ரவேலர் பென்யமீனரில் 18,000 பேரை சங்காரம் பண்ணுகிறார்கள். இவர்கள் எல்லோரும் பலவான்கள். ஆனாலும் தங்களுடைய பலவான்கள் செத்துப்போனது பென்யமீனருக்கு தெரியவில்லை. துன்மார்க்கருக்கு தீங்கு சமீபமாய் வரும், ஆனாலும் அவர்கள் அதை அறியாதிருப்பார்கள். மூன்றாம் நாள் யுத்தத்தில் இஸ்ரவேல் புத்திரர் அதிக தைரியத்தோடும் புத்தியோடும் யுத்தம் பண்ணுகிறார்கள். அவர்கள் எப்படித்தான் யுத்தம் பண்ணினாலும் ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்தே வரும். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமும் கர்த்தருடையது. கர்த்தர் பென்யமீனருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிய போது இஸ்ரவேல் புத்திரர் பென்யமீனரை வளைந்து கொண்டு துரத்தி அவர்களை லேசாய் மிதித்து போடுகிறார்கள். பாவிகள் தங்களுடைய ஆத்துமாக்களுக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய நீதியான தீர்ப்பின் பிரகாரம் தண்டனை கொடுக்கப்படும். கிபியாவின் மனுஷர் கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய பிரமாணத்திற்கும் எதிர்த்து நின்றார்கள். கிபியா பட்டணம் அக்கினியிலே அழிந்து போயிற்று. கிபியாவின் மனுஷர் துணிகரமாய் பாவம் செய்தார்கள். அவர்களுடைய இருதயத்திலே அக்கிரம சிந்தைகள் நிரம்பி இருந்தது. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் நடுவே அகப்பட்ட கிபியாவின் மனுஷர் எல்லோரையும் கொன்று போடுகிறார்கள். தப்பித்து ஓடின கிபியாவின் மனுஷரும் இஸ்ரவேல் புத்திரருடைய பட்டயத்தினால் சங்காரம் பண்ணப்படுகிறார்கள். பென்யமீனரில் தப்பித்து ஓடாமல் கிபியாவிலேயே தங்கி இருந்தவர்களையும் இஸ்ரவேலர் கொன்று போடுகிறார்கள். கிபியாவின் பட்டணத்திற்கு வெளியே இருந்த பென்யமீனரும் உள்ளே இருந்த பென்யமீனரும் சங்காரமானார்கள். பென்யமீன் புத்திரரிலே 600 பேரை தவிர மற்ற எல்லோரும் செத்துப்போனார்கள். பென்யமீனரில் இஸ்ரவேலரின் பட்டயத்திற்கு தப்பின 600 பேர் திரும்பிக் கொண்டு ஓடி வனாந்திரத்தில் இருக்கிற ரிம்மோன் கண்மலைக்கு போய் ரிம்மோன் கண்மலையிலே 4 மாதம் இருக்கிறார்கள். ஓசியா தீர்க்கதரிசி கிபியாவை பற்றி தன்னுடைய புஸ்தகத்தில் 2 சமயங்களில் சொல்லியிருக்கிறார். கிபியாவின் நாட்களில் நடந்தது போல அவர்கள் தங்களை மிகவும் கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைப்பார். அவர்களுடைய பாவங்களை விசாரிப்பார். ஓசியா 9:9. இஸ்ரவேலே, நீ கிபியாவின் நாட்கள் முதல் பாவம் செய்து வந்தாய். கிபியாவிலே அக்கரக்காரர் மேல் வந்த யுத்தம் தங்களை கிட்டுவதில்லை என்று அந்த நிலையிலே நிற்கிறார்கள். ஓசியா 10:9.